வணக்கம் கேர்ள்ஸ், நம்ம இன்னைக்கு எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பிகேஸ்டி கேம்லேயே தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாங்க, ஒரு வழியாக எப்படியோ வந்துட்டு இன்றைக்கி விட்றேன் அப்டேட்டு, நாளைக்கு விட்றேன் அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து அப்டேட்டை விட்டாங்க. நானும் வந்து ரெண்டு நாளாக 12 மணி வரையும் முழிச்சிருந்து கடைசி வரையும் அப்டேட்டே விடாமல் வெறுத்து போய் வெளில போய் ஸோ சேடாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் நேற்று ஈவினிங் 4 மணிக்கெலாம் வந்து அப்டேட்டை விட்டானுவோம். ஆனால் போகலாலே இத்தனை நாள் 12 மணி வரையும் வெயிட் பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சேடாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தேன்னா நம்ம டீம் என்ன டீம், ப்ளூ டீம். அதனால் ப்ளூ டீம் கிளிக் கொடுத்து வந்தாச்சு. உள்ளே வந்தேன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெஷல் ஈவெண்ட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த பார்க் ஓவர் அது போல் எல்லாமே வந்துட்டு இன்னும் வந்து 3 டேஸ், அப்புறம் வந்து 10 டேஸ், அப்புறம் வந்து 17 டேஸ், அப்புறம் 22 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுருக்கானோ டைம் டேபிள் மாதிரி. இதெல்லாம் இதுக்கப்புறம் நமக்கு வந்து வருமா, சூப்பராக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே வந்து தெரியும் இந்த ஈவெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்துட்டு மினி கேம்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, சரிங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்துட்டு ஹாய் எல்லாருக்கும் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் இப்போது அப்டேட்டே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. கடைசி வரையும் வந்துட்டு அப்டேட்டே இந்த சட்டி தலையனுங்க உடவே மாட்டானுவோ, இவனும் என்னைக்கிடா விட்டுருக்கானுவோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் 4 மணிக்கு விட்றானோ அப்டேட்டை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சரி வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தேன் தான் தெரியுது. அப்படியேங்க, ஃபஸ்ட்டு ஜீரோ கிராவிட்டி ஆர்மர் சார், ஜீரோ கிராவிட்டி ஆர்மருங்கிற மாதிரி ஜீரோ கிராவிட்டி அப்டேட் எப்படி வந்துச்சோ அதே போல் தான் இப்பயே இருக்கா. ஆனால் இதில் கொஞ்சம் மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஈவெண்ட்னே சொல்லலாம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஒரு இடம் விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரொம்ப 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 பெருசாக இருக்கும். அதனால் வந்துட்டு பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா பல தடவை சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு பிகேஎஸ்டி ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு ப்ளே பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜீரோ கிராவிட்டி ஆர்மர் வந்த அன்னைக்கு, ஜீரோ கிராவிட்டி அப்டேட் வந்தது அண்ணு அப்போ தான் நான் வந்துட்டு இந்த கேமே விளாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அந்த அப்டேட் இப்படி வந்திருக்கிறதுனால இந்த வீக் ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் பிகேஎஸ்டி மட்டும்தான் இருக்க போது. ஸோ அதனால் வந்து இப்போ தான் சேனலுக்கு மறக்காம எதுலடா பறக்க முடியுங்க, என்ன எங்க எங்க அங்கே இருக்க போறீங்க, அந்த ஈவெண்ட் வந்துருச்சானா என்னன்னு தெரிலங்க, இதுக்கப்புறம் போனால் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த கேம் நான் விளாடும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைம் வந்து வெளில வெளில போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து நீங்களே பார்ப்பீங்க. யான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, ரெக்கார்டே நான் ஒழுங்காகவே பண்ண முடியல, வெளில வெளில போயிட்டு 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 வந்து வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏடே எங்கடா போகிறது, எங்க இந்த ரவுண்டில் நிற்கணுமாங்க, ஓகே என்னடா குறி காட்டிக்கிட்டே இருக்குது, எங்கேயா போகிறது எனக்கு ஒன்றுமே தெரியலையாடா, எங்கே போகிறதுன்னு ஏங்க ஆடாடாடாடா. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா கீழே வந்துட்டு இதை வச்சுருக்கானுங்க, இதை பிடிக்கணும் போல இருக்குது. ரைட்டா ரைட்டா, ஓகேங்க இது எல்லாத்தையும் நம்ம பிடிக்கணும் போல இருக்குது. அப்படியே நம்ம வந்து இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பிடிக்கலாம். இதுதான் பார்க்க வராரா என்னங்க, இது ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் வந்து செஞ்சுருக்காங்க, என்னடா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சரிங்க, அப்படியே வந்து போகலாம். அப்புறம் வந்து பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண அதை தட்டி தெரிக்க விட்டுருங்க, அப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஒரு லைக் ப்ளீஸ், 1 லைக் 2 டேஸ் கண் முழிச்சு உங்களுக்காக வீடியோஸ் பண்ணியிருக்கேன், அதனால மறக்காம லைக்கை போட்டு விட்டுருங்க. ஓகேங்க, இப்போ வந்துட்டு இந்த பார்க் ஓவரை முடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்னங்க போய்கிட்டே இருக்குது, அடே என்னடா வந்துக்கிட்டே இருக்குது, ஏங்க இதில் எத்தனை ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறோமோ அதான் போல் இருக்குது. அடே எம்புடா இந்த ஆர்மரில் வேற பவர் வேற அப்பப்போ போயிடுது, ஏங்க என்னங்க பறக்க கூட மாட்டான், அடாடாடாடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஓகேங்க அப்படி போய் போயிட வேண்டியதான். இதுக்கப்புறம் எங்கடா போகிறது, எங்கடா போகிறது, ஓகே ஓகே பற 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 பறந்து போ பறந்து போ, என்ன பறக்க மாட்டேற, ஆ போ 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 போ, அவ்வளோதான் 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 அப்படியே வந்துட்டு இதை பிடிக்கும். என்னங்க டைம் முடிஞ்சு போச்சு, ஸோ சாடுங்க பரவாயில்ல விடுங்க, இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 தடவை விளாண்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஈஸியாகவே வந்துடும். ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால எதாக இருந்தாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தாலும் தெரியும், ஏதாவது ஒரு புது கேம் விளாண்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அது கஷ்டமாக தான் தெரியும். ஓகேங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு சீக்ரெட் பாக்ஸ் இருக்குது, அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்க்கோ ஒரு தாங்க அந்த வரைக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஜீரோ கிராவிட்டி ஆர்மரில், ஜீரோ கிராவிட்டி 2.0 ஜீரோ கிராவிட்டிலே வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல் தான் இப்போயும் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அந்த பார்க்கோ ஒரு மாதிரி கொடுத்துருவாங்க. ஓ இந்த இடம் தான் அதா, சரிங்க நம்ம அப்படியே வந்து கீழே போயிடலாம். ஏங்க ஓ அது எனக்கு தெரிஞ்சு என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஏரோப்ளைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, பலூன் மாதிரி, அது எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கும்னா நமக்கு வந்துட்டு இது இந்த இது வந்துச்சு பார்த்தீங்களா,
அது பேர் என்ன, கிறிஸ்மஸ் அப்டேட் வந்தப்போ நமக்கு வந்துட்டு அந்த சாண்டா கிளாஸ் வண்டியில் போவோம் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் ஜாலியாக, அது போல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுவா இல்லை அது வேறு ஏதாவது ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. அந்த ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து 17 டேயில் வருதா எனக்கு சரியாக தெரில. அது அப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லா இடமே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது, கலர்ஃபுல்லாக அந்த ப்ளூ அண்ட் ரெட்டில் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதே போல் எல்லோரும் வந்துட்டு ப்ளூ டீமில் வந்துட்டு எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க, நம்ம தான் வின் ஆகிறோம். ஆனால் இப்போ எல்லாரோட பாயிண்ட்டுமே வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஈக்குவலாக தான் காட்டுது. இப்போ வந்துட்டு அப்டேட் வந்த நாள் அன்றைக்கே விளாண்டுக்கிட்டு அப்டேட் எந்த செகண்ட் வந்துச்சோ அந்த செகண்ட் ஏத்தி நான் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, எனக்கு வந்ததே தெரியாது, நானும் ஒரு 10-15 தடவை அப்டேட் வந்துருச்சான்னு ப்ளே ஸ்டோர்லேயே தான் இருந்தேன். ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் போயிட்டு பிகேஎஸ்டியில் அப்டேட் வந்துட்டான் அப்டேட் வந்துட்டான்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், கடைசி வரையும் காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ போனோன்னே காட்டுச்சு, உடனே இது பண்ணி உடனே உள்ளே வந்துட்டேன். ஓகேங்களா, ஏங்க என்னங்க, ஓ இந்த கப்பு தான், ஆமாங்க இந்த கப்பு தான் தருவாங்க வின்னானோ அப்படின்னா வந்துட்டு வேறு லெவலு. இது என்னது, ஓகே நான் ரெண்டு டீமுமே வந்து 4 பாயிண்டில் தான் இருக்கு. என்னடா இங்கே வந்து உட்காந்துட்டேன், அப்படியே என்னடா இங்கே வந்து உட்காந்துட்டேன், என்னங்க இவன் இங்கே வந்து உட்காந்துருக்கான், என்னடாச்சு. ஓகேங்க, இங்கே வந்தாச்சுங்க, வேறு லெவலு, பரவாயில்ல. இதுக்கப்புறம் போய் அந்த பார்க் ஓவர் நம்ம வந்து ப்ளே பண்ணலான்னு சொல்லி வாய முடியல. ஓப்பனின் 20 ஹவர்ஸா, ஆடாடாடாடாடா எங்க என்னங்க இவன், 20 ஹவர்ஸ் ஆகுமா, 20 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம நாளைக்கு வரலாம். ஓகேங்களா, இப்போ கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நாளைக்கும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். அதனால் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நாளைக்கு வந்து பார்க்கலாம் அந்த பார்க் ஓவர் ஓப்பன் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் மினி கேமு. ஓகேங்க, அந்த கோனு காட்டிச்சு, நான் பாட்டு வந்துட்டேன். என்னடா ஓய் இந்த கேமு இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கா, இவங்க வேறு லெவலுங்க, நான் இதுவரை பார்க்கவே இல்லைங்க, இந்த கேம் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிருக்கா, நான் டேய் நம்பவே முடியலடா, சூப்பராக சரிங்க இருங்க அப்படியே நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். சாரி அதுக்கு முன்னாடி போய் அந்த கேம் விளாட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாய் சொல்லிடலாம், ஹாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்த அப்படியே நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மினி கேம் இருக்குல்ல அதை போய் ப்ளே பண்ணலாம். அது எப்படி இருக்குது விளாட்ணுன்னு கூட எனக்கு தெரியாது, நான் பல தடவை உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன். என்னென்னா அப்டேட் ஏதாவது விட்டாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டே வந்துட்டு அது என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே மாட்டேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறது இல்லை, அது வந்து அதை பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதை பற்றி தெரியாமல் போய் கற்றுக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டு போய் நம்ம விளாண்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஃபஸ்ட் டைம் ஒன்றுமே புரியக்கூடாது, ஒரு கேம் அப்படிங்கிறப்ப ஒன்றுமே புரியக்கூடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும் போது தான் வந்துட்டு அது அதோட ஃபீலே அதெல்லாம் வேறங்க, அந்த ஃபீலே வேறு. அது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குமா இல்லை எல்லாருக்குமே அப்படி இருக்குமா எனக்கு தெரில. இந்த இது எல்லாருக்குமே இப்படி நான் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், எல்லா மரமும் அந்த இடத்துல பிடுங்கிக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்குது. ஓ 0 கிராவிட்டி 2.0, கிரியேட்டிவிட்டி பிகேஎஸ்டி மண்டேனுங்களுக்கு கிரியேட்டிவிட்டி கேட்குறதா. ஓகேங்க, இது மாதிரி ஏங்க இங்கே பாருங்க, என்னடா இது இமோஜா போட்டு வச்சுருக்கீங்க, என்னது தெரியலையேங்க, இருங்க நம்ம இப்போ வந்துட்டு இது மேலே ஏறி பார்க்கலாம், இது டாப்பில் என்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஏறு, வந்தாச்சு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னடா வழியாகணும், அடே எங்கடா போகிறது, எங்கே வழியாக கணும், எங்கே எங்கடா போகிறது, எங்கடாடா போவோம் இப்போ, எங்கே என்னங்க இது என்ன நடக்குதுடா அங்கே. ஓகேங்க இருங்க, மறுபடியும் நம்ம வந்து போய் பார்க்கலாம், மேலே வந்து செம்ம பெரிய இடம் ஒன்று இருக்கும் போல் இருக்குது. இருங்க நம்ம மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் அந்த விளையாட்டி மேலே ஏறி பார்க்கலாம், மேலே இந்த விளையாட்டி நம்ம வந்து போக முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, போக முடிஞ்சு அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ எமோஜஸ் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன கான்செப்ட்னு தெரில, நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் போயிட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, சரிங்க இப்போ வந்துட்டு இந்த சைடு வழியே கிடையாது, அதனால வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா, நம்ம வந்துட்டு நேராக போயிட்டு அந்த மினி கேமே நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த மினி கேம் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே இருங்க, இப்போ கடைசி ஒரு ட்ரையே, இந்த வாட்டி போக முடியுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து நேராக அந்த இடத்துக்கு போயிட முடியாது. அடே போடோ அவ்வளோதாங்க, கீழே வந்துட்டான், இதுக்கப்புறம் வேஸ்ட்டுங்க, இதுக்கப்புறம்லாம் வேணாம். இதுக்கப்புறம் நம்ம நேராக வந்தாச்சு, என்னடா இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. யான்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து வரும்போதே சொன்னேன், அப்பப்போ நான் வந்து வெளில போயிட்டேன், கேம் விட்டு வெளில போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இப்போ வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம வந்து அங்கே போகணும். ஓகேங்களா, இது போல் நிறையா டைம் நான் வந்து வெளில வெளில போயிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கூட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒர்க்காக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் போயிட்டுருந்தேன். ஓகேங்க, இதையும் நான் வந்து போன வாட்டி பார்த்துருக்கேன், எப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 கிராவிட்டி அந்த இது வந்துச்சு பார்த்தீங்களா, 0 கிராவிட்டி அப்போயே நான் வந்து பார்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்தாச்சு, ஓகே இந்த மினி கேமு ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பாஸு
ஓகேங்க, இதான் கொடுத்துருக்காங்க, ஈவென்ட் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த வாட்டி வந்து ஒரு ஈவென்ட் பாஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பர் வேற லெவலு. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ப்ளூ டீம் அப்படிங்கிறதுனால ப்ளூ கலரில் ஆர்மர் கொடுப்பாங்க, ரெட் டீமுக்கு ரெட் கலரில் ஆர்மர் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ப்ளூ டீமுங்கிறதுனால நமக்கு வந்து ப்ளூ கலரில் வந்து ஆர்மர் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, சரிங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம போயிட்டு இங்கே வந்து ஷாப்லலாம் நிறையவே வந்து விட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மினி கேமு வேறு என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நேராக போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகே, அப்படியே வந்து பறந்து போ. ஓ டே என்னடா, ஓகேங்க, நான் வந்து கேமராவை கிளிக் பண்ணிட்டேனா, சாரி நான் பார்த்துட்டு பறக்கிறது கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். ஓகேங்க, இங்கே வந்து மேலே நின்றுக்கிட்டு இருக்கோம், இவனடா நடந்துக்கிட்டே இருக்கு. ஆடாடாடாடாயோகே இடங்க, இவன் நடந்துக்கிட்டுலாம் இருக்கான், செமடாடி வேற லெவல்டா. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை அப்படியே வந்துட்டு என்ன பண்ணலான்னா, ஷேர் ஆன் ஃபீடு அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வேண்டியதான். அது ட்ரை அகெயின் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து காட்டலை. ஓகே, இப்போ நேரம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேரம் நம்ம போயிட்டு அந்த மினி கேமை தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ப்ளே பண்ணிடலாம், எங்க நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படியே நாலு பேர் உட்காந்துட்டு அப்படியே வந்து பறந்து இந்த இடத்த வந்து ஒரு நாலு ரவுண்டு அடிச்சுட்டு வரும் அம்போல இருக்குது, அதாவது தான் இருக்கும். இப்போ பாருங்க, அது மேலே தான் நம்ம இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம், ஆனால் உள்ளே தான் போக முடியல. உள்ளே போனோம் அப்படின்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். உள்ளே போயிட்டு ஒரு டான்ஸை போட்டு நம்ம பாட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம் பயங்கரமாக. அதெல்லாம் வந்து ஈவெண்ட் வரப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து அந்த மினி கேம் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டானோன்னு வச்சுக்கலாம், மேலே வந்து பார்ப்போம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நேராக நம்ம வந்து அந்த மினி கேமுக்கு வந்து போயிடலாம். ஓகே, இது விளையாட்டு அந்த சைடு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருங்களேன், என்னடா அதுக்குள்ளே கீழே வந்துடுறேன். ஏங்க, அங்கே ஒரு இது இருக்குங்க, அது பேர் என்ன, சீக்ரெட் பாக்ஸ் இருக்குது, அது அப்புறமா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொல்லலாம், அதை வந்த உடனே கோ கொடுத்து நான் வந்து உள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு இது எப்படி விளாடணும் அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா, எப்படி விளாட போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பார்த்துக்கலாம். விடுங்க, சீக்கிரமாக உள்ளே அனுப்புங்க தலைவரே. இன்னும் தலைவரே எப்படி பண்ணிட்டுருக்கீங்க, அங்கே போகிறீங்க, ரெட் டீமுக்கு ஒரு ஸ்லாட்டு, ப்ளூ டீமுக்கு ஒரு ஸ்லாட்டு, வேறு லெவலு. இப்போ ரெட் டீமும் ப்ளூ டீமும் அடிச்சுக்க போது அதை பிகேஎஸ்டி வேடிக்கை பார்க்க போகிறான் மண்டையன். நம்மளை அடிச்சுக்க விட்டுட்டு அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஜாலியாக ஒரு ஃபன்னாக தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே தான் வின் ஆகும், ஒரு டீம் மட்டும் இதில் வந்து வின் ஆகாது. ஓகேங்களா, ரெண்டு டீமுமே தான் வந்து வின் ஆகும், ரெண்டு டீமுக்குமே வந்து டிராஃபிக் கொடுப்பாங்க. என்னங்க கீழே வந்துட்டான், அடே என்னடா கீழே வந்துட்டேன். ஓகேங்க, எனக்கு வந்து புரிஞ்சு போச்சு, அடாடாடாடோ வேற லெவல்றாடி. எங்க புரிஞ்சிருச்சுங்க, கரெக்டாக வந்துட்டு அந்த டைம் ஓடுறப்ப அந்த பீஸாவில் நின்றுடணும், அந்த டைம் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து பீஸாவில் நின்றுணும். ஓகேங்க, வேறு லெவலுங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ தான் வந்து புரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு புரியலை, என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருந்துச்சா, அப்படியே கரெக்டாக அந்தந்த இடத்துல நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழப்ப ஆரம்பிச்சிருச்சு, இப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சிருக்கு. அந்த அப்படியே வந்து இது பண்ணி விட்டு அந்த ஹாட்டீனில் நிற்கணும்னா கரெக்டாக ஹாட்டீனில் நிற்கணும், நிற்கலை அப்படின்னு வச்சுக்கோன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் விழுந்துருவோம். பரவாயில்லைங்க, சூப்பர் ராடி, உங்களுக்கும் வந்துட்டு மூளை இருக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டிங்கடா, பயங்கரம் வேறு லெவல் போங்க. உண்மையாகவே வந்து பிகேஎஸ்டி வந்து நல்ல இதாக வந்து கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, உண்மையாகவே வந்து பாராட்டலாங்க. நிறையா வந்துட்டு இப்போ வந்துட்டு புதுசு புதுசாக மினி கேம்ஸ்லாம் வந்து கொண்டுட்டு வரப்ப எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க, வேறு லெவலுங்க. ஜீரோ கிராவிட்டி ஆர்மர், ஐயோ ஆர்மர்னே வருதே, ஜீரோ கிராவிட்டி 2.0 அப்டேட்னா சும்மாவா, வேறு லெவலில். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த பையன் உள்ள, ஏங்க என்னங்க அந்த பையன் வேறு லெவல் ப்ரோ பிளேயராக இருப்பான் போல இருக்கே, சரி ஓடுற தம்பி. ஓகேங்க, பறந்துலாம் போகலாம், ஆனால் ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இதுவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா, அது பேரன்னா நம்ம முன்னிலேருந்தே விளாண்டுருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால வந்துட்டு கொஞ்சம் சுதப்புற மாதிரி தான் இருக்குது. இருங்க, மறுபடியும் இன்னொரு மேட்ச் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த மேட்ச் எப்போ முடியும்னு தெரில, ஒரு பையன்தான், ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்காங்க, ரெண்டு பேரும் செம்மையாக மோதிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஓ சூப்பருங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டவர் மேலே ஜம்ப் பண்ணி போனோம்ல, இந்த லட்டி தான் வரணும் போல இருக்குது. இந்த லட்டி என்னடா அதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சு போச்சு, அடாடாடாடா ஒரே ஒரு ஸ்டார் தானே எடுத்திருக்கேன். இப்போ இருங்க, மறுபடியும் போகிறோம், 3 ஸ்டார் எடுக்கிறோம், வேறு லெவலில் வரோம். மறுபடியும் வரண்டாயிரா, மறுபடியும் வரண்டா, சிங்கம் களை இறங்கிடுச்சு, மறுபடியும் வந்து போகிறோம், வேறு லெவலில் வின் பண்ணுறோம், 3 ஸ்டார் வாங்கிட்டு வரோம். என்ன 1 ஸ்டார் கொடுக்குறீங்க, நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், எனக்கு 1 ஸ்டாராடா. இப்போ பாருங்கள், 3 ஸ்டாரை போட்டுட்டு வரணா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, ஓடு 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 ஓடு, கையில் நிற்கணுமா, ஓடு, பாம்பா சிம்பிள் வந்தாச்சு, கையில் நின்னாச்சு. இதுக்கப்புறம் வந்து வேற எங்கே ஒன்றும், ஓடு 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 ஓடு, நிற்காமல் ஓடு ஓடு, பறந்து போகிறோம் பறந்து போகிறோம். இப்படியே போக முடியாதா, ஏண்டாடி குறுக்கோலிலாம் பயன்படுத்த முடியலையாடா, ஏண்டா அப்படி பண்ணுறீங்க. ஓகேங்க, இது வந்து எங்கே பார்த்தாலும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இங்கேயே நின்றுக்கிட்டேன். ஓகேங்களா, சரி இங்கே நின்றுப்போம், இங்கே பாருங்க அங்கே தான் நிற்க, அங்கே ஓகே, ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டாங்க. ஏ அந்த பையன் தப்பிச்சிட்டாங்க, வேறு லெவல்ற தம்பிடே, செம சூப்பர் சூப்பர் போட்டே, பயங்கரம் பண்ணுறீங்க எல்லாரும். ஓகேங்க, மறுபடியும் நம்ம வந்து போகலாம், பாருங்கள் எல்லாரையும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முந்தி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான், ஐயோ கொஞ்சம் கீழே விழுந்துருப்பேன்,
ஏங்க என்னங்க அந்த பையன் ஏ கீழே விழுந்துட்டான், நல்ல வேலை அந்தரத்துலேயே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைசியில் வந்து அந்த பையன் வந்து கீழே விழுந்துட்டான். நம்ம அடுத்தவங்கலாம் பார்க்காம நம்மளை பார்த்து நம்ம வந்து ஓடுவோம். ஓகேங்க, எங்கங்க வீடே காணுங்க, எங்கே பார்த்தாலும் இல்லை இல்லை ப்ளீஸ்ரா வீடு வந்துருக்கு. நல்ல வேலை கடைசியில் எங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் நின்றுட்டேங்க, வீடே எங்கேயுமே இல்லைங்க. டேய் எங்கடா ஓடுற, எங்க இந்த ஸ்க்ரீன் வேறு அப்பப்போ ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது, ஆனால் பக் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்க்ரீன் மட்டும் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. எங்கடா ஓ ஓகேங்க, இங்கே இருக்குங்க, நல்ல வேலை போடு இங்கே நின்றுக்க. ஓய் சசி வேணாண்டா, வேணவே வேணாண்டா, ஓகேங்க அப்படியே வந்து ஓட வேண்டியதான். இதுக்கப்புறம் வந்துட்டு அது பேர் என்ன, ஐயோ அது பேர் வேறு மறந்து போச்சு, ஐயாங்க பறந்து போச்சுங்க, பரவாயில்ல விடுங்க. ஓகேங்க இங்கே ஒன்று இருக்குது, அந்த ஒன்று இருக்குங்க, வேணாம் வேணாம் இங்கே நிற்போம், அவசரப்பட வேணாம். டே சசி அவசரப்படாத, கிட்டக்க வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒருத்தம் இந்த பையனை தாண்டினாலே நம்ம வந்து போயிடலாம். அங்கே பாருங்க அந்த பையன் பறந்து பறந்து போயிட்டுருக்கான். ஏங்க தேடாக வந்துக்கிட்டு இருக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க இருக்குது, டைமிங்லாம் உண்டு. ஆமாங்க டைமிங் வச்சுருக்காங்க, அந்த டைமிங்கை நான் பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து 3 ஸ்டார் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 3 ஸ்டார் அடித்தேனா இல்லையே போட்டு வேறா லெவலாக பார்த்தீங்களா இல்லையா, 3 ஸ்டார் அடித்தேனா இல்லையா பார்த்தீங்களா, வேறு லெவலில் 3 ஸ்டார் எப்படியே நம்ம வந்துட்டு அடிச்சிட்டோம், வேறு லெவல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது பேர் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா காயின்ஸ்லாம் தராங்க. அப்படியே நம்ம வந்து அதையும் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொல்ல, நேராக போயிட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு புதுசாக அந்த ஆர்மராக அந்த என்னென்னமோ விட்டுருக்காங்களா அதெல்லாம் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு, உண்மையாக வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஐ எம் ரியலி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், வேறு லெவலில் இருந்துச்சுங்க, உண்மையாக வந்து செம்மையாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்துட்டு சிரிக்கிற எமோஜிலாம் நம்ம வந்து போட்டுட்டு இதுக்கப்புறம் போயிட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லோரும் வந்து என் பின்னாடி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கீங்களா, அவங்க எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இவன் எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கான், ஒரு இடத்துல நிற்கவே மாட்டானேடா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், நம்ம இப்போ வந்துட்டு ஒரு வீடியோவாக நான் வந்து போடுறேன், இப்போ வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறப்போ ஒரு இடத்துல நிற்க முடியாது, உங்கள் கூட நின்றுட்டே இருந்தேனா நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்க்கலாம். மற்ற பேர்லாம் வந்துட்டு வீடியோ பார்க்கும்போது இதில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, என்னென்ன வாங்கியிருக்காங்க, இதில் என்னென்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அங்கங்கே ஓடி ஓடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து காட்டி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து என் பின்னாடி நிறைய பேர் வந்தீங்கல்ல, அவங்க யாரும் வந்துட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறப்ப இது போல தான் வந்துட்டு எல்லாருமே பண்ண முடியும். ஓகேங்களா, எல்லா இடத்தையும் நம்ம வந்து காப்பிட்டு காட்டணும், புதுசாக அப்டேட் வந்திருக்கிறதுனால எல்லாத்தையும் காட்டணும். ஸோ அதனால் பண்ணுறதுனால நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன், எங்கேயும் நிற்க மாட்டேறேன், அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. யார் வந்து இதனால் வந்து இவனடா ரொம்ப சீனாக போடுறான் தப்பா அப்படிலாம் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. ஓகேங்களா, அவங்கள்ட்ட வந்து ஒரு ரியலி ஒரு சாரி கேட்டுக்கிறேன். சரி நம்ம வந்துட்டு நேராக மறுபடியும் வந்து அப்டேட் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, சரிங்க அப்படியே வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்னடா மறுபடியும் இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், நானும் எதுக்குள்ளே வந்தேன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா இங்கே வந்துட்டேன். சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து இந்த சைடு வந்தாச்சு, ஏங்க அந்த ஒர்க்குங்க சீக்ரெட் பாக்ஸ் அங்கே இருக்குது, இப்படியே நம்ம வந்து போயிடலாம் போல இருக்கே, வேறு லெவலு. அப்படியே நம்ம வந்துட்டு இந்த சைடாகவே நம்ம வந்து போயிடலாம், நேராக போயிட்டு அந்த சீக்ரெட் பாக்ஸையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டாக வந்துட்டோமா? ஆமாங்க கரெக்டாக வந்துட்டோம். அந்த சீக்ரெட் பாக்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து புதுசாக வந்து ஸ்கின் அதெல்லாம் விட்டுருக்காங்களா அது எல்லாத்தையும் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4.1K வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெம்ஸ் இருக்குது, அந்த ஜெம்ஸை வச்சு நம்ம வந்துட்டு என்னென்ன வாங்க முடியும் அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். ஓகே இது கொடுத்துருக்காங்க, இது ஓகே, இது ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்னடா இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஓகே 450 ட்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் தராங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, இது என்னங்க இதெல்லாம், இதெல்லாம் என்னன்னு தெரிலையே. சரி இதெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா பரவாயில்ல, இந்த வாட்டி நிறைய ஸ்கின்னெல்லாம் விடலைங்க அவங்க, இந்த வாட்டி நிறையவே ஸ்கின்னெல்லாம் அவங்க வந்து விடவே இல்லை. ஓகே இந்த ஆர்மர் ஓ சூப்பருங்க, இந்த ஆர்மர் வந்துட்டு உங்களுக்கு வந்து காயின்லேயே கொடுத்துருவாங்க, ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. காயின் நிறைய சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்மரை வந்து பை பண்ணிவிடுங்க, ஒரு நல்ல ஒரு ஆர்மர்னு சொல்லுவாங்க. ஜீரோ கிராவிட்டி ஆர்மர், ஜீரோ கிராவிட்டியில் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்மர் இது தான், இந்த ஆர்மர் என்கிட்ட கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்மரே இது தான், இந்த ஆர்மரை வந்து எல்லாருமே வந்து பை பண்ணிக்கோங்க. இப்போ காயின்லாம் வந்து சேர்த்து வச்சு எப்படியாவது வந்து பை பண்ண பாருங்கள், உண்மையாகவே வந்துட்டு ஒரு நல்ல ஆர்மர் தான். அவர் நான் அப்போ ஃபஸ்ட்டு நான் விளாண்டப்போ நான் வந்துட்டு அந்த ஆர்மரை வச்சுட்டு நான் பார்க் ஓவர் பண்ணிக்கிட்டு இருப்பேன், பார்க் ஓவரில் போய்ட்டு நான் போட்டு எங்கே எங்கேயோ வந்து ஓடிக்கிட்டு இருப்பேன். அந்த வீடியோலாம் இப்போ வரையும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் உங்களோட ரிவ்யூவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வீடியோ பார்ட் 1 வீடியோவெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ப்ரோ இப்போ இருக்கிற வயசுக்கும் அப்போ இருக்கிற வயசுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது ப்ரோ, செம்ம ஃபன்னியாக பண்ணுறீங்க ப்ரோ அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோ கிராவிட்டி அந்த அப்டேட் வந்தப்போ நம்ம வந்து பண்ணது.
ஓகே, நம்ம இதையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதையும் நம்ம வந்து இப்போ வந்து வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஆமாங்க, ஈவென்ட் பாஸை வேறு மேக்ஸ் அவுட் பண்ணணும், அதையும் நம்ம வந்து பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான தட்டி ஆளில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு இது போல் நிறையா வந்து ஃபன்னான வீடியோஸ், இது வந்து ஃபன்னாக இருக்காது ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபன்னான வீடியோலாம் வந்துட்டு நிறையா வந்து வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபன் இருக்காது. ஓகேங்க, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஸ்கேட் போர்டை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எந்த இடத்துல போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு நேராக போய் அந்த ஊருக்கு பார்த்தீங்களா அந்த டீம் மோட்லாம் இருக்குது பாருங்கள், எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி நிற்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மேலே மட்டும் ஏறி நின்றுன்னு வச்சுக்கலாம், வேறு லெவலில் இருக்கும். இந்த சைடு வரத்துக்கு நிறைய பேரால் வர முடியுமா? வர முடியும்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஆர்மர் அவங்களே வந்துட்டு அந்த கேம் விளாடும்போது ஆர்மர் கொடுக்குறாங்களா, அந்த ஆர்மரை வச்சு நீங்கள் வந்து இங்கே வரலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியல, என்கிட்ட வந்து ஃப்ளையிங் ஆர்மர் ஏங்க இந்த விளையாட்டியே வந்து வரலாம், ஆனால் அதுக்கு ஃப்ளையிங் ஆர்மர் இல்லைனா இந்த ஆர்மர் இருக்கலாம். பார்த்துக்கலாம், விடுங்க, அதெல்லாம் வந்து வந்துடலாம். ஓகேங்களா, கவலைப்படாதீங்க யாரும். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சைடு நம்ம வந்து வந்தாச்சு, அப்படியே வந்து பறந்து போய் பார்க்கலாம். இங்கேருந்து ஏ வேறு லெவலில் இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், டோட்டல் ஏரியாவும் அப்படியே வந்து தெரியுது நமக்கு. இந்த இல்லாட்டி நம்ம வந்து போய் பார்க்கலாம், இதுனா பின்வெளியா? ஓகேங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து பார்க்க அப்படியே வந்து பெருசாக தெரியுது. இப்போ என்னடா திடீர்னு இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன்னா அப்பயே வந்து கட் பண்ணி தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ வந்துட்டு அங்கே வாங்கினோம் பார்த்தீங்களா, அதான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா வீட்டில் வந்து வச்சாச்சு. வச்சோடனே இந்த வந்து பறக்கிற மாதிரி கீழேருந்து காற்று வர மாதிரி இருக்குது, அதில் அப்படியே வந்து ஜம்ப் பண்ணுறான். அப்புறம் அங்கே வந்து ட்ரெட்மில் ஒன்று இருக்குது, ட்ரெட்மில்லு, இந்த ட்ரெட்மில்லில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான் பாருங்க. செமையாக பண்ணியிருக்காங்களா, அந்த ரெட் கலரில் வந்துட்டு நமக்கு வந்து கொடுத்தாங்களா ஜம்ப் கொடுத்துவாங்கன்னா அதை தேடி பார்த்தா இல்லை, என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, என்னங்க இது பிகேஎஸ்டியில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைமிங் போகுமா? ஓ மை காட், எனக்கே இப்போ தானே தெரியும் ஏங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சரி உரா தம்பி பார்த்துக்கலாம். ஓகேங்க, இப்போ இது ஒரு வேளை ஜீரோ கிராவிட்டி 2.2 அப்படிங்கிறதுனாலயா என்னமோ போங்க. ஏங்க அந்த உள்ளே குடித்தா கூட ஃபாஸ்ட்டாக போகிற பவர் கிடைக்குதுங்க. இங்கே பாருங்க, ஃபாஸ்ட்டாக போகிறேன் வேறு லெவலில், சூப்பர் ராடி வேறு லெவல் பண்ணிட்டீங்களே. இங்கே பாருங்க, ஃபாஸ்ட்டாக போகிறதெல்லாம் இருக்குங்க. உள்ளே அந்த கிச்சனுக்கு வைக்கிறதே வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஒரு ட்ரிங்க் மாதிரி தராங்க, அதில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறேன். இன்னும் 3 hours ஏங்க, மறுநாளுங்க, நெக்ஸ்ட் டே, நேற்று அப்டேட் வந்துச்சு, இன்றைக்கி வந்திருக்கேன், இன்றைக்கி பார்த்தா இப்போயும் வந்துட்டு 3 hours உண்டா தம்பி அப்படிங்க. அட போங்கடாடி, என்னங்க இப்படி பண்ணுறாங்க? சரி விடுங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உள்ளே வந்தாச்சு, இதில் வந்துட்டு இப்படி தான் ஓடுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு செங்கலை வச்சு செவ்வறு எழுப்பி வச்சுருப்பாங்க, வேறு ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் வந்து அப்புறமா நம்ம 3 hours கழிச்சு நமக்கு வந்து வந்துடும். நானும் வந்து பார்த்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 hoursன்ட்டாங்க. அட போங்கடாடி, சரி விடுங்க பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டே வந்து எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அடுத்ததான் என்ன பண்ணலான்னா, நம்மளோட அந்த ப்ளே கிரவுண்ட் இருக்கும்ல, இது வந்து வேர்ல்டு வீடுலாம் இருக்கிற இடம், இந்த ப்ளே கிரவுண்டில் போயிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் எமோட்ஸ் வந்திருக்கா, வெஹிக்கிள் வந்திருக்கா, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களா, ஏதாவது புதுசாக ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இது உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் மேலே வந்துட்டு பலூன்லாம் கட்டி தொங்க விட்ருக்காங்க, அப்படியே வந்து இது உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இவனும் இந்த கோல்டன் கையை ஏதோ விற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே போகிறீங்க, செமையாக இருக்குது இல்லை, இவ்வளோ நாள் இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைடா, இன்றைக்கி தானே பார்க்குறேன், இன்றைக்கி தான் வந்திருக்கும் போல இருக்குது. ஏங்க இதெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க, காயினுக்கே தராங்கங்க, காயினுக்கே வந்து தராங்க, 10K நினைக்கிறேன். ஆமாம், 10K காயினுக்கு வந்து தராங்க. எங்கே சூப்பராக இருக்குங்க, இங்கே பாருங்கள், பிக்காச்சு தானே இது, பிக்காச்சு மாதிரியே தான் இருக்குது. இதையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னப்பா ஏங்க மண்டையில் ஒளிமட்டம்லாம் வருதுங்க, சூப்பராக இருக்குதுங்க, இதையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதுனா டைகரா, செம்மையாக இருக்குங்க, இதையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது மண்டை மேலே வந்துட்டு ஃபேன் ஓடுது, வெயிலுக்கு குளிர் வெயிலுக்கு வந்து அப்படியே ஜிலுஜிலுன்னு இருக்கும், இதையும் வாங்கிக்கலாம். இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. ஓகேங்க, ஐயா ஏங்க இது நல்லா இருக்குங்க, அப்படியே வந்துட்டு அந்த ஒரு திருவிழாவிலலாம் ஒரு பீப்பி விற்பாங்களே ஊதுணும் அப்படின்னா வந்து சல்லுன்னு முன்னாடி போயிட்டு மறுபடியும் வந்து சுருட்டிக்கும்ல, அதே போல் இருக்குது இதுவும். இதையும் நம்ம வந்து வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் என்னென்னப்பா தம்பிங்களா இருக்குது, இதெல்லாம் வாங்கியாச்சு, இதெல்லாம் வேணாம். ஓகே, இந்த ஷூலாம் நல்லாயிருக்குங்க, ஷூ நல்லாயிருக்கு, ஆனால் ஷூ எங்கே விற்பான்னு தெரில, உள்ளே போய் பார்க்கலாம், உள்ளே இவன் விற்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டே தம்பி, ஷூ இருக்கா உன்ட்ட, இருக்குதா இல்லையா? அங்க இவன் நாங்கள் ஃபேஸை விற்றுக்கிட்டு இருக்கான், ஆனால் போடாடே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா, இதெல்லாம் எல்லாமே இருக்குதுடான்ட்ட, குட்டி பாயிடா நீனு, போடா தம்பிடே. ஓகேங்க, இப்போ வந்துட்டு அடுத்ததான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம், நம்ம அப்படியே வந்து
கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கூல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா எமோட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எமோட் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரில, இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இருந்துச்சு அப்படின்னா வந்து எமோட்டையும் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எத்தனை எமோட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே ரெண்டாவது ஓகேங்க சூப்பருங்க வேறு லெவலு. இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு எமோட் வந்திருக்கு. ஓகே, இந்த மூணு எமோட்டையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே உள்ள எமௌண்ட் தான் என்கிட்ட இருக்கா என்னன்னு தெரில. ஏங்க வச்சுருப்போங்க, கன்ஃபார்ம் இதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன், ஆனால் மறுபடியும் வாங்குற மாதிரி வச்சுருக்கானோ ஏன்னு தெரில. அந்த எமௌண்ட்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த எமௌண்ட்லாம் செம்மையாக இருக்குதுங்க. அப்படி வேறு லெவல் பண்ணி வச்சுருக்கீங்கடா, அடி சூப்பராக பண்ணியிருக்கீங்களே அப்டேட்லாம். ஓகே, இதில் வந்துட்டு ஏய் மேலே பாருங்கள் அப்படியே வந்துட்டு அந்த இடி இடியும்லாம் அந்த சிம்பிள் தண்டர் ஸ்டோன் சிம்பிள்லாம் சிம்பிளுங்கிற மாதிரி சிம்பிள்லாம் வந்து வருது. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் உண்மையாகவே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவன் பாஸை வந்துட்டு மேக்ஸ் அவுட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இதை வந்து மேக்ஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து மேக்ஸ் அவுட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஷூ இதில் வந்து ஒரு ஆர்மர் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் ஆர்மர். நம்ம வந்து ப்ளூ டீம் அப்படிங்கிறதுனால ப்ளூ கலர் ஆர்மர். ரெட் கலர் டீமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரெட் கலர் ஆர்மர் வந்து அவங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ நம்ம வந்து ப்ளூ கலர் தானே, அதனால் வந்து நமக்கு வந்து ப்ளூ கலர் ஆர்மர் தந்திருக்காங்க. ஆனால் இந்த ஜீரோ கிராவிட்டி ஆர்மரை ஜீரோ கிராவிட்டியில் ஆர்மர் கொடுக்க என்னங்க விசில்லாம் தராங்க. அடே என்னடா பஸ் கண்ட்ரோலரா நீனு, வாசியப்படுத்திட்டீங்களடா இப்படி. ஐ எம் த சூப்பர் ஹீரோடா, என்ன போய் பஸ் கண்டக்டர் மாதிரி ஆகிட்டீங்களா, பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம், நியூ ஆர்மரை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்க, ஃபைனலி வந்து நியூ ஆர்மரையும் நம்ம வந்துட்டு எக்யூப் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இதே தான் அப்படியே வந்துட்டு அந்த இதே தாங்க, அந்த நமக்கு வந்துட்டு அந்த புதுசாக ஒரு மினி கேம் கொடுத்துருக்காங்களா அதில் எப்படி இருக்குமோ அதே போல் தான். ஏங்க அந்த மினி கேம் உண்மையாகவே வந்து நல்லா இருக்குங்க. அந்த மினி கேம் வந்துட்டு பர்மனெண்ட்டாக ஆக்கிடலான்னு நினைக்கிறேன். ஃப்ரீஸ் பண்ண எப்படி வந்து பர்மனெண்ட்டாக ஆக்குனாங்களோ அதே போல் வந்து அந்த கேமையும் வந்துட்டு பர்மனெண்ட்டாக ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாகவே வந்து நல்லாயிருக்குங்க. நல்லா இருக்குது அந்த கேம் வந்துட்டு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம ஃபன்னாகவே இருக்குது அந்த கேம் வந்துட்டு பர்மனெண்ட்டாக இதிலே இருக்கிற மாதிரி. நம்மளோட ப்ளே கிரவுண்டுக்குள்ளே வந்து வச்சுட்டாங்க, ஏர்கார்டுக்குள்ளே வந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஆனால் வந்துட்டு வைப்பாங்களா என்னன்னு தெரில, நல்லாயிருக்கும் உண்மையாகவே வந்துட்டு அந்த நியூ அப்டேட் வந்துட்டு, நியூ கேம் மினி கேம் வந்துட்டு நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், இதுவரை நான் எல்லா அப்டேட்டையும் வந்து கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட நானும் வீடியோவை என் பண்ணிக்கிறேன், இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.